பெரும் புயல்ல கூட பூக்கள் போகுது. பெரும் சோகங்கள்ல இருந்து நம்ம மீண்டு வரத்துக்கு சிறு புன்னகைகள் நமக்கு போதும். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியான ஒரு சம்பவம் தான் மிக்ஜாம் புயல் சமயத்துல நடந்திருக்கு. என்ன சம்பவம்னு பார்க்கலாம். மிக்ஜாம் புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மணிப்பாக்கம் குபேரன் நகரம் ஒன்று. குபேரன் நகரில் இன்றே இடுப்பளவுக்கு தண்ணீர் இருக்கும் நிலையில் 5ஆம் தேதி இங்கிருந்த நிலையை சொல்லவே வேண்டியதில்லை. அந்த சமயத்தில்தான் நிறைமாத கர்ப்பிணியான கற்பகத்தின் குடும்பத்தினர் சோழிங்கநல்லூர் வட்டாட்சியரிடம் உதவி கோரினர். அவர் மிகுந்த முயற்சி செய்து 2.5 மணி நேரம் போராடி தேசிய பேரிடர் மீட்பு படையினரை வரவழைத்தார். இதைத் தொடர்ந்து தேசிய பேரிடர் மீட்பு படையினர் கர்ப்பிணி கற்பகத்தை மீட்டார்கள். போக்குவரத்து இல்லை, சாலையில் பெருக்கெடுத்த வெள்ளம் என மிகவும் சிக்கலான தருணங்களை கடந்து மடிப்பாக்கத்தில் இருந்து 45 நிமிடங்கள் பயணித்து பள்ளிக்கரணையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கற்பகம் அழைத்து வரப்பட்டார். அங்கும் தண்ணீர் சூழ்ந்திருந்த நிலையில் இதுவரை பார்த்துக் கொண்டிருந்த மற்றொரு தனியார் மருத்துவமனைக்கு செல்ல ஆயத்தமாகினார் கற்பகம் தம்பதியர். இதையடுத்து ஆம்புலன்ஸை வரவழைத்து மருத்துவமனையில் சேர்ந்த கற்பகத்திற்கு கடந்த 6ஆம் தேதி காலை அழகான பெண் குழந்தை பிறந்தது. போட்ல ஏறது கஷ்டமா இருந்தது. அப்புறம் எல்லாரும் ஹெல்ப் பண்ணாங்க, இந்தியாவில் எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க, சோழிங்கநல்லூர் கூடவே இருந்தாங்க. அப்புறம் அவங்க வந்து போட்ல மெதுவா வந்தாங்க, நிறைய பள்ளம் இதெல்லாம் இருந்தது. அப்புறம் வந்து போட் போட்டு தான் வந்தாங்க. வந்து ஸ்ட்ரெயிட் ரோட்டு போய், மெயின் ரோடு போய், பள்ளிக்கிண ரோட்டு போய் காமாச்சேஸ்வரில் ட்ராப் பண்ணாங்க. அங்கேயுமே ஸ்ட்ரெச்சரில் தான் கொண்டு போனாங்க. அங்கே வந்து கிரவுண்ட் ஃபுல் ஃபுல்லாக தண்ணி ஆயிடுச்சுங்க. அங்கே ஸ்டாஃப் அண்டர் பவராக இருந்தாங்க, அண்டர் ஸ்டாஃப்டாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் பவர் சப்ளை ப்ராப்ளம் இருந்துச்சு, கீழே ஃபுல்லாக தண்ணி இருந்தது. அதனால நாங்கள் வந்து ஒரு ஆம்புலன்ஸ் பிடிச்சி காவேரி ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம். ஹையரிஸ்ட் பிரெக்னன்சி, நீர் அவங்க பேபி சுத்தி நீர் லெவலும் அதிகமா இருந்துச்சு, அதனால கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் பிரெக்னன்சி தான். அது ஏற்கனவே சொல்லி இருந்தது. சோ டெலிவரி பிளான் பண்ற டைம் பெயினும் வந்துச்சு அவங்களுக்கு. சோ கரெக்டா வந்ததுனால டெலிவரி கரெக்டா நம்ம பண்ண முடிஞ்சது. இங்க ஏன்னா 24/7 லேபர் ரூம் ஃபெசிலிட்டிஸும் சர்வீசஸும் நடந்துட்டு இருந்தது அந்த பிளட் டைம்லயும். முதல்ல எனக்கு பெயின் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு லைட் லைட்டா, ஏன்னா அந்த தண்ணி அவ்வளவு தண்ணி காவேரியில எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய தண்ணி இருந்தது. அங்கது சாரி காமாட்சி ஹாஸ்பிட்டல் பாத்தீங்கன்னா நிறைய தண்ணி இருந்தது, முழங்கால் அளவுக்கு மேலே தண்ணி இருந்தது. அங்க வந்து ஆம்புலன்ஸ் அந்த ஸ்ட்ரக்சரை எடுத்துட்டு வரும்போது, ஸ்டெப்ஸ் இறங்கி வரும்போது அதுல எல்லாம் கொஞ்சம் பயமா தான் இருந்தது. எனக்கே கொஞ்சம் பயமா இருந்தது, ஏன்னா நிறைய பேர் அங்கேயே நிறைய வாலண்டியர்ஸ், நிறைய பர்சன்ஸ், செக்யூரிட்டி பர்சன்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. யாருன்னே தெரியாது, பட் அவங்கலாம் வந்து ஹெல்ப் பண்ணி இந்த மாதிரி இது பண்ணாங்க. ரொம்ப சர்வீஸ் அஸ் எ சர்வீஸ் மைண்டடா எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. முதல் பிரசவத்தில் பிறந்த குழந்தை மாற்றுத்திறனோடு பிறந்ததோடு இறந்தும் விட்ட நிலையில் 4 வருட காத்திருப்புக்கு பிறகு பிறந்த இந்த குழந்தை கற்பகம் தம்பதிக்கு பேர் ஆனந்தத்தை கொடுத்திருக்கிறது. ஒரு விஷயத்துல ஒரு டைம் இல்ல ரெண்டு டைம் கண்டினியூஸா அது வாங்கிட்டு இருக்கும் போது உங்களுக்கு அந்த விஷயம் ஃபைனலா ஒரு லக்கோட கிடைக்கும் போது அந்த விஷயம் இவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம். சோ குழந்தை விஷயம் வந்து அத ஒரு பெரிய வரம் தான் எனக்கு வந்து அது பெரிய வரம்னு நான் நினைக்கிறேன். புயலும் மழையும் வெள்ளமுமான இயற்கை பேரிடர் நேரத்தில் கற்பகம் தம்பதியின் வாழ்க்கையில் வசந்தத்தை தவள விட்டிருக்கிறது இந்த குழந்தை. கடும் வெள்ளத்திலும் 45 நிமிடம் படகிலேயே பயணம் மேற்கொண்டு தன்னம்பிக்கையுடன் இந்த பெண் குழந்தையை பெற்றெடுத்துள்ளார் இந்த தாய். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சசிகுமாருடன் சென்னையில் இருந்து சான்ஸ்.